அடேங்கப்பா இப்படி ஒரு வளர்ச்சியான்னு நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு தமிழ் சினிமா ஹீரோ மிஸ்டர் அஜித். ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பேக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் சினிமா விட்டு விலகிற ஒரு மூட்லேயே இருப்பார். அப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணாதீங்க ஜி, ஏன்னா எவ்ரிபடி எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் நிறையா நடிக்கணும்ட்டு. பட் அவர் சில காரணங்களால் அப்போ கொஞ்சம் நடிக்கிறதுல அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தார். சினிமா விட்டு விலகலாமாங்கிற கூட ஒரு தாட்டில் இருந்த மாதிரி இருந்தார். அப்போ அவர் ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முதுகு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு அவர் பிகாஸ் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட்ல. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ அவர் பிடிச்சிருக்கிற இடம் வந்து உண்மையாக அசாத்தியமானது. இவரை நம்ம டைரக்ட் பண்ணலன்னு நீங்க எனக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு ஹீரோ? தளபதி விஜய். ஸோ உங்களுடைய ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேர நீங்க சொல்ற ஒரு நடிகை? எனக்கு ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும். நாங்க ரெண்டு ஒரு படம் பண்ணோம், முரட்டுக்காலை. ஸோ ஸ்னேகா இஸ் மை ஃபேவரட் ஆன் ஸ்கிரீன் பேர். ஸோ நைன்டிஸ்ல உங்களை பத்தி நீங்களே ரசிச்ச ஒரு காசிப், நிறைய பேர் எனக்கு ரொம்ப லவ்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து நிறைய படம் பண்ணதால், நிறைய படம் பண்ணதுனால ரசிக்கல, சிரிச்சேன். கவுண்டமணி சார், விவேக் சார், வடிவேல் சார், சந்தனம் சார், யார் கூட நீங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் இன்னும் உங்களுக்கு அந்த பாண்டிங் அதிகமா இருக்கும்? கவுண்டமணி சார் இஸ் அ லெஜெண்ட். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பீயிங் அவரோட பெரிய ஃபேன்ங்கிறதுனால ரொம்ப ரசிச்சு ஒர்க் பண்ணேன். சோ 90ஸ்ல குஷ்புவாவை விட அழகான நீங்க ரசிச்ச ஒரு ரெண்டு ஹீரோயின் சொல்லணும். ஏங்க விடங்கற வார்த்தையை தூக்கிடுங்க, போலன்னு போட்டுருங்க. ஏன் ஃபேமிலியில உட்காந்து குழப்பம் பண்றீங்க? அழகான ரெண்டு ஹீரோயின்னா நான் ஒர்க் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா. 90ஸ் தானே கேட்டீங்க? சௌந்தர்யா வந்த புதுசுல மீனா, சௌந்தர்யா அண்ட் மீனா ரெண்டு பேரும் அழகு. சோ நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜானர், ஆனா ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை இருந்துட்டே இருக்கு. எனக்கு இந்த ஜானர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, பீரியட் மூவி சங்கமித்ரா. என் லைஃப்ல ஆம்பிஷன் மூவியா வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த படம் பண்ணதுட்டு டைரக்ஷனுக்கு வந்து பை சொல்லாங்கிற அளவுக்கு இருந்தேன். ஏன்னா அதுக்கு மேல என்னால் அந்த எந்த படமும் எடுக்க முடியாது. இந்தியா லெவலில் மிகப்பெரிய படமாக பிளான் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரிப்ட், அதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பு எல்லாம் போட்டோம். பட் டியூ டு சம் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் இட் காட் லிட்டில் போஸ்ட்போன். ஸோ அந்த பீரியட் மூவி தான். ஏன்னா எனக்கு ஆயிரத்தில் ஒருவன் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சார் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை அந்த மாதிரி படம் பண்ணணும்ட்டு. அந்த கனவோட வெளிப்பாடு தான் வந்து சங்கமித்ரா. கிட்டத்தட்ட என்னோட 20 வருஷம் டைரக்ஷன் ட்ராவலே அந்த படத்தை நோக்கி தான் இருந்துச்சு. பட் எல்லாம் அமைஞ்ச ஒரு மூச்சில காரணங்களால் அது கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் சீக்கிரம் அதை எடுப்பேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணாம், ஜஸ்ட் ரியாக்ஷன் பண்ணால் போதும். குஷ்பு அம்மாவோட வெயிட் லாஸ்க்கு உங்கள் ரியாக்ஷன், உங்களோட டியட் சாங்ஸ் பார்க்கும் போது வீட்டில் எல்லாருமே பார்க்கும் போது உங்கள் டாட்டர்ஸ் ரியாக்ஷன்? பார்க்கவே மாட்டாங்க, திரும்பிக்குவாங்க. சார் இந்த படம் நடிச்சிருக்க வேணாமோன்னு எனக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறையா பேர் சொல்ல முடியுமா? இல்லை, இன்ஃபேக்ட் வந்து அந்த அவங்க டைரக்ஷன் டைரக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் டைரக்டராகி நடிக்க ஆரம்பித்தோம், நிறைய படம் கதை கேட்கல. ஏன்னா அந்த இப்போ நான் ஆஸ் எ டைரக்டராக வந்து ஃபுல் கதை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். அது மாதிரி சில டைரக்டர்ஸ் படம் பண்ணும்போது வந்து நான் கேட்டுக்கல, அவங்க சாய்ஸுக்கு விட்டேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அதை எதிர்பார்த்த மாதிரி வரல. சமயத்தில் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் நடிக்கிறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஆஸ் அன் ஆக்டர் என்னோட நான் போகிற ரூட், என்னோட டைப் ஆஃப் மூவிஸ் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. லொக்கேஷன் போனால் ஃபைட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டரும் இருப்பாங்க, ஒரே ஃபைட் ஆகுதுன்ட்டு. அடேங்கப்பா இப்படி ஒரு வளர்ச்சியான்னு நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு தமிழ் சினிமா ஹீரோ மிஸ்டர் அஜித். ஏன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பேக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் சினிமா விட்டு விலகிற ஒரு மூட்லேயே இருப்பார். அப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணாதீங்க ஜி, ஏன்னா எவ்ரிபடி எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் நிறையா நடிக்கணும்ட்டு. பட் அவர் சில காரணங்களால் அப்போ கொஞ்சம் நடிக்கிறதுல அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தார். சினிமா விட்டு விலகலாமாங்கிற கூட ஒரு தாட்டில் இருந்த மாதிரி இருந்தார். அப்போ அவர் ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முதுகு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு அவர் பிகாஸ் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட்ல. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ அவர் பிடிச்சிருக்கிற இடம் வந்து உண்மையாக அசாத்தியமானது.